விளம்பரப்படுத்தணும் எது செஞ்சாலும் விளம்பரப்படுத்து எது செஞ்சாலும் விளம்பரப்படுத்தாது ஆனால் பேசி விட்டு போன அண்ணனும் சரி அக்காவும் சரி எது விளம்பரப்படுத்துங்க ஆனால் எது செஞ்சாலும் விளம்பரப்படுத்தாதீங்க தலைப்பே அதுதானயா எது செஞ்சாலும் விளம்பரப்படுத்துங்கிறது தானே தலைப்பே தலைப்பே ஒழுங்காக புரியாமல் விளம்பரப்படுத்துங்க ஆனால் எது செஞ்சாலும் மட்டும் விளம்பரப்படுத்தாதீங்கன்னா தலைப்பே முழுசா ஒழிக்காமல் வந்து ரெண்டு பேர் பேசிட்டு போயிருக்காங்க நம்ம மூணாவது அண்ணன் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல அக்கா வந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா எல்லாம் பேசினாங்க நல்லா பேசிட்டு கடைசியில் ஒன்றே ஒன்று சொன்னாங்க மாஸ்க் பரோட்டா என்ன என் நடுவரவர்களே தப்பு மாஸ்க் பரோட்டாவில் அந்த கடை இது வரைக்கும் மதுரையில் எங்கே இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா மாஸ்க் பரோட்டா செய்யாததுக்கு முன்னாடி எவனுக்கும் தெரியாது பக்கத்து கடைக்காரனுக்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்குங்கிறது தெரியாது நான் சாதாரண பரோட்டா எப்பவும் போடுற மாதிரி இருந்தால் ஊரடங்களை எவன் நடுவர்களை நம்பி போய் ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்றான் அவனோட வாழ்வாதாரம் என்ன ஆகுறது அவன் ஹோட்டல் நம்பி எவனும் வரதில்ல கொரோனா காலத்தில் நீங்கள் எல்லாம் விரும்புகிறது வித்தியாசம் அது விதவிதமான வித்தியாசம் விளங்காத வித்தியாசத்தை தான் நீங்க இன்னைக்கு விரும்புறீங்க அதனால தான் அவன் பார்த்தான் எப்பவும் போல பரோட்டா போட்டா நம்மளுக்கு எவனாவது பரோட்டா போட்டுருவான் நம்ம குடும்பம் நாலு குட்டி சோரா போயிருண்டான்னு சொல்லி மாஸ்க் தான் இப்போ இருக்கிறதே மாஸ்க் சானிடைஸ் கிளவுஸ் இது மூணு தானே உலகத்தில் எல்லாரும் பேசுறான் அதையே பரோட்டாவை போடும் ஒன்று போட்டான் அன்னைக்கு கியூல நின்று நீங்க வாங்குறீங்களா இல்லையா நடுவுரை நார்மல் பரோட்டாக்கு இருந்தா இல்லைங்க கூட்டம் மாஸ்க்கா விதமா போட்டோன்னு தான் வந்துச்சு எதை செய்தால் இந்த உலகம் விரும்புகிறதோ அதை தான் எங்க விளம்பரம் செய்கிறது இன்னைக்கு கொரோனா அந்த காலத்தில் கொரோனா அழிக்குது கொரோனா கொள்ளுது எல்லாம் சொல்றோம் ஆனா கொரோனா இன்னைக்கு எத்தனை பேர் கோடீஸ்வரன் ஆக்கியிருக்கு இன்னைக்கு மூணே பேர் தாங்க கோடிஸ்வரன் ஒன்று மாஸ்க் விற்கிறாங்க இன்னொன்னு சானிடைசர் விற்கிறேன் இன்னொரு க்ளவுஸ் விற்கிறேன் ஆப்போசிட் டீம்ல வந்து என்ன ஒன்று நம்ம அக்கா சொன்னாங்க விளம்பரம் எதை எடுத்தாலும் மாட்டேங்க சரி நான் உன்னையொன்னு கேட்கிறேன் எங்க நர்மதாக்கா இருக்காங்கல்ல விளம்பரமே பிடிக்காதவங்க தான் ஆனால் மேடைக்கு வரத்துக்கு முன்னாடி முந்நூறு செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்லேருந்து இன்ஸ்டா எல்லாத்துலேயும் அப்லோட் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு இன்னைக்கு நான் மேடைக்கு போகிறேன் இன்றைக்கி சலைஞர் டிவியில் பேசப் போகிறோன்னு ஒரு விளம்பரம் பண்ணிட்டாங்க ஸ்டேஜ் போடுறதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நான் தயாராகி இது முன்பு இது மேடையில் மேடைக்கு பிறகுன்னு மூன்று காலத்தை உணர்த்துற மாதிரி நீங்க விளம்பரம் பண்ணிட்டு எங்க வந்து மட்டும் பேச்சு மட்டும் விளம்பரம் பண்ணாதீங்கன்னு பேசுறீங்களே இது உங்களுக்கே பொறுக்குமா என்ன ஸ்டேட்டஸில் போட்டு அதை ஃபோனில் வேறு ஸ்டேட்டஸில் போட்டிருக்கேன் எல்லோரும் பாருங்கள் அப்படின்ட்டு விளம்பரங்கிறது நடுவர் அவர்களே நல்லது செய்யாதவங்களையும் நம்பி வரவங்களுக்காச்சும் நல்லதை நம்ம கொடுக்கணும்னுங்கிறத நம்பிக்கையாக கொண்டு வரதுமே விளம்பரம் தானேங்க இன்னொன்று ஒன்று நடுவரவர்களே நீங்கள் இது வரைக்கும் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டது என்ன தெரியுமா கேள்விப்பட்டிருப்போம் காசு கொடுத்து கொடுக்குற ஆடு கேள்விப்பட்டிருப்போம் நேச்சுரலான ஒரு ஆட் இருக்குது நடுவிறவர்களே மணி ஃப்ரீ ஆடு அது என்ன தெரியுமா காசே கிடையாது முதலே கிடையாது நடுவர் இப்போ ஏதாவது ஒரு விளம்பரம் ஆயிரம் ரூபா லட்ச கணக்கில் கேட்பான் காசு இல்லாம ஒரு விளம்பரம் இருக்குங்க அதுவும் ஒரு வகை விளம்பரம் தான் ஒண்ணு நம்ம திருவள்ளுவர் அதை அழகாக சொல்லியிருப்பார் தாம் இன்புறுவது உலகின்புற கண்டு காமருவர் கற்றறிந்தாதார்னு ஒண்ணுமே இல்ல தெருக்கடையில் வந்து ஒரு தள்ளுவண்டிக்காரன் இருக்கான் அவன்கிட்ட நூறு பேர் நின்று சாப்பிடுறாங்க காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நான் சொன்ன அந்த மணி ஃப்ரீ ஆடுங்கிறது தான் ஒன்றுமில்ல அங்கே போகிறப்போ அந்த இட்லி கொடுக்குற அக்கா பேசும் நல்லா இருக்கியாடா தம்பி சாப்பிட்டியாடா அம்மா நல்லா இருக்காங்களா போன வாரம் ஏதோ வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனைன்னு சொன்னியே சரியாயிருச்சாடா நான் அந்த தட்டுக்கடை பாட்டி இட்லி நாளை கொடுக்குறப்ப கேட்கும் நடுவர் அவர்களே ஒரு துணி கடைக்கு போங்களேன் துணி கடைக்கு போகிறப்போ அந்த அக்கா கேட்கும் அக்கா நீங்க நீங்கள் மாநிறமாக இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த கலர் நல்லா இருக்கும் காணிக்கோங்க அந்த கலர் நமக்கு கேவலமாக இருந்தாலும் அந்த அக்கா சொல்கிற வார்த்தைக்காக நம்ம அந்த புடவைய எடுத்துக்கலாம்டா அப்படின்னு தோண வைக்கும் நடுவர்களை மருதரை குறப்போ எவ்வளோதான் நல்ல புடவை கடை இருந்தாலும் இல்லை அக்கா இல்லம்மா அந்த அக்கா கடை நல்லா பேசுவாங்கம்மா நல்லா பேசி நல்ல விலைக்கு குறைச்சி கொடுப்பாங்கம்மா விலையே குறைக்கலனாலும் அம்மா தான் அது மொத்தமே ஐநூறுரூவா தான் இருக்கும் அந்த புடவை இது ஆயிரத்தி ஐநூறுரூவா தாயி உனக்காக உன் நல்ல முகத்துக்காக எழுநூறுவாய்க்கு தரம்மா நம்ம நம்புவோங்க அதுதான் அந்த வாய் திறமை அதுதான் விளம்பரம் நடுவரவர்களே அந்த அக்காவோட வாய் தான் அங்கே விளம்பரம் அது எந்த முதலும் போடலை நம்ம வாட்டுக்கு செவனேனு உட்காந்துருப்போம் வீட்டில் அந்த வேக்வம் கிளீனர் இந்த உறிஞ்சி குப்பையை சுத்தம் பண்ணுறத ஒருத்தன் கொண்டு வந்து வச்சுட்டு சார் என்ன சார் என்ன விளக்கம் மாத்திரியே கூட்டிகிட்டு இருக்காங்க மேடம் இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியுங்களா இல்லைங்க வேணாம் தம்பி விலை சீப்பு சார் வெளியிலன்னா ரூபா சொல்லுவாங்க சார் நான் உங்களுக்காக அப்படியே பாதி சார் டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேணாண்டா அவ்வளோ தூரம் நான் கொடுக்க முடியாதா சார் டென் தௌசண்ட் சார் இதுதான் சார் எங்களுடைய ப்ராடக்டோட இது தயாரிப்பு செலவு சார் அதை மட்டும் கொடுங்க சார் அப்படி வேணான்டா அப்படின்னு சொல்ல சார் இது இருக்கட்டும் சார் நான் வந்து நாளைக்கு கூட வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க சார்னு போட்டு போயிட்டேன் ரெண்டு மூணு தடவை இப்படி பார்த்தோன்னே அந்த டஸ்ட் அப்படி உரியுது யூஸ் பண்ணோடனே நமக்கு ஒரு ஆசை வந்துடுது ஆஹா இது நல்லா தான் இருக்கும் போல் இருக்கேன்ட்டு நம்ம வீட்டில் வச்சுட்டு போனான் பற்றியா அதுதான் அவனுடைய டெக்னிக்கு நம்மளை அப்படியே இழுத்துருவேன் அடுத்த நாள் பார்த்தா அதை வாங்கிடுவான் பத்தாயிரம் ரூபாய்க்கு அங்கேயே தான் கிடக்கும் அது மேலே ஒரு ஆள் பனியனை காய போட்டிருக்காரு காரணம் அதுக்கப்புறம் அவன் போனதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அமுக்குறாரு தூசி அப்படியே தான் இருக்குது உறிஞ்ச மாட்டேங்குது கொண்டு வந்து நம்ம தலையில் பேசியே கட்டிட்டு போயிடுறானே இதெல்லாம் வந்து நடக்கிறது தானே அந்த பேச்சுக்காகவாது பொருளை வாங்க போகிறான் பார் என்ன அருமையாக சொன்னாங்க பார் மேடைக்கு மேடை கம்பனையும் திருவள்ளுவனையும் பாரதியும் ஏன் நாங்கள் எடுத்து சொல்கிறோம் இனியாவது இந்த தமிழ் பற்று வரும் தலைமுறைக்கும் இருக்க வேண்டும் என விளம்பரப்படுத்துவதனால் அப்துல் கலாம் ஏன் விளம்பரப்படுத்தினோம் சாதி மதமின்றி அனைத்து மதத்தினர் மனதிலும் அவர் நிற்க வேண்டும் என்பதனாலும் இனியாவது இந்த மதம் ஒழியுமா என்ற நம்பிக்கையும் ஏக்கத்துடனும் விளம்பரப்படுத்துகிறோம் இப்படி ஒவ்வொருவரையும் நாங்கள் விளம்பரப்படுத்துவது ஏனென்றால் அவருடனும் அத்துடனும் அந்த நல்ல செயல்கள் நின்று போகக்கூடாது அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதனால் தான் நாங்கள் விளம்பரப்படுத்துகிறோம் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்